அடுத்து பார்க்கக்கூடியது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இது வரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நம்ம எந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிக்மா இங்கே பி ஆஃப் எஸ்ஐ அப்படின்னு எழுதிட்டு இது இதனோட டோட்டல் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், டிஸ்க்ரீட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து நம்ம என்ன நொட்டேஷனில் கொடுத்தோம், கேபிட்டல் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் அப்படி தான் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே வந்து சிக்மா பி ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 1, திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தது வந்து டிஸ்க்ரீட் விச் ஒன் கியூமுலேட்டிவ், கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்து தான், நாட் கண்டினியூஸ் கியூமுலேட்டிவ். ஸோ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது நம்ம பார்த்தோம். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா. இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அடுத்தது இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா பின்னாண்ட சம்மு வந்து உனக்கு நல்லா அழகாக புரியும், தப்பே வரவே வராது. நானே வந்து நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம் எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம் போகலாம். ஏன்னா எனக்கே இது அவ்வளோவா தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எடுக்கிற மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரெகுலர் மேத்ஸ் டீச்சர், நான் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்கிறனால எனக்கு அந்த ஒர்க்கு தான் சரியாக இருக்கும். அதனால் புக்கை கோத்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ்னாவே என்ன, ஒரு வேல்யூ வந்து கண்டினியூ. இப்போ நான் என்னோடய ஹைட்டு என்னோடய வெயிட்டு என்னாகும், இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் வச்சுருக்குறோம். என்னுடைய ஏஜ் ஒரு 70 வரைக்கும் என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம் இல்லையா. அது வந்து இன்டெக்ரல் வேல்யூ ஆர் ஃப்ராக்ஷன் வேல்யூ, 60 kg ஆர் 60 1/2 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் ஆஃப் ஏ கார், ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸில் ஒரு 1 hour அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, 40 km 45 km அந்த மாதிரி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிட்டே வரலாம், ஃப்ராக்ஷனாகவும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரேண்டம் வேரியபிளை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது வந்து இங்கே இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம், ஒவ்வொன்றும் கண்டிப்பாக அதர் நேமும் பார்த்து வச்சுக்கோ, கண்டிப்பாக எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் ஒவ்வொரு நேமும் அதுக்கு வேறு நேம் இருக்கா, ஏன்னா கொஸ்டினில் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க, அதே நேம் வச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ உனக்கு அந்த கொஸ்டின் தெரியும், ஆனால் வேறு நேம் இருக்கிறப்ப நீ அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம், கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி, கண்டினியூஸுங்கிற வேர்டு வந்தாவே டென்சிட்டியை ஞாபகம் வச்சுக்க. தென் இன்டகிரேட்டிங் டென்சிட்டி ஃபங்க்ஷன், டென்சிட்டி கண்டினியூஸ் தென் இன்டகிரேட்டிங் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், டென்சிட்டின்னு வந்தாவே கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க. பொதுவாகவே கண்டினியூஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இன்டகிரல் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா சம்மே 11th எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டகிரங்கிறது எதனுடைய எக்ஸ்பென்ஷன், நமக்கு இந்த எஸ் ஃபார் சமேஷன். சமேஷனை என்ன, ஆடு. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ இந்த எஸ்ங்கிறது தான் அப்படியே இதாகி அப்படியே லாங்காக இன்டகிரல் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தான் சொல்கிறோம். ஸோ ஹியர் த ப்ராபபிலிட்டி தட் ஏ ரேண்டம் வேரியபிள் எஸ் டேக்ஸ் ஏ வேல்யூ இன்ன இன்டர்வல், அந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வலாகவும் இருக்கலாம் க்ளோஸ்டு இன்டர்வலாகவும் இருக்கலாம். அப்போ அந்த T1 T2 இடையில் வர்ற எல்லா வேல்யூமே நமக்கு வந்து இஸ் கிவன் பை த இன்டகிரல் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் கால்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் T1 T2 இன்க்ளூட் ஆகிருக்கும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் இன்டர்வலாக இருக்கலாம் அல்லது க்ளோஸ்டு இன்டர்வலாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாமே இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ தட் இங்கே T1 to T2 F of X இப்போ இந்த நொட்டேஷன் வந்து
இன்டெக்ரல் போட்டுக்கணும், எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து போட்டுக்கணும், லிமிட் வந்து அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் போட்டுக்கணும். இதனுடைய கண்டிஷன் இங்கே எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எப்போவுமே கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு ஜீரோ தான், நெகட்டிவ் வந்து வராது. அடுத்தது இதனுடைய அதுலேயும் டோட்டல் வேல்யூ ஒன்று, அதில் நம்ம என்னென்ன எடுக்கிறோம், சிக்மா அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இதில் வந்து அப்படியே இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த நேம் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க, டென்சிட்டி, கண்டினியூஸ் இன்டெக்ரேட்டிங், இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கை சேர்ந்தது. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.